அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராயனை வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். இருமையில் இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறன்பை. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறன்பை. பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும். பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உடன்பிறப்புகளே, உறவுகளே, நண்பர்களே, இது திடீரென்று இந்த வேளையில் நான் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நான் முடிவு செய்தேன். காரணம், இன்றைய நாள் என் தாயார் இறந்து 10 வருடங்கள் முடிகிறது. இந்த 10வது ஆண்டு இந்த நிறைவு நாளிலே எங்கள் தாயை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்கு செய்த எல்லா நல்ல காரியங்கள் நினைத்து பார்த்து அவருடைய ஆன்மா இளைப்பாற்றி அடைய ஜெபிப்பதற்காக இந்த பலியை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கும் ஊரடங்கிருந்தாலும் பாடுவதற்கோ ஜபங்கள் சொல்வதற்கோ ஆள் இல்லாமல் இருந்தாலும் நான் தனியாக திருப்பலி ஒப்புக் கொடுப்பேன் எப்பொழுதுமே தினந்தோறும். அந்த பலியை இன்று உங்களுக்கு உங்களோடு இணைந்து என் தாயினுடைய ஆன்மா இழைப்பாற்றிற்காக, அதே வேளையில் என் தந்தையினுடைய ஆன்மா இழைப்பாற்றிற்காக, என்னுடைய மைத்துனருடைய ஆன்மா இழைப்பாற்றிற்காக, எங்கள் குடும்பங்களில் மரித்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும்
பெயர் சொல்ல முடியாது என்று சொன்னாலும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நான் இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றேன். அதே வேளையில் இன்று எனது மூத்த சகோதரன் ஆரோக்கிய சுவாமி பிலிப் அவருடைய திருமண ஆண்டு நாளும் கூட. இறைவன் அவர்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவர்களை பராமரிக்க பாதுகாக்க அவர்களுக்காகவும் நான் இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றேன். இன்னும் இந்த குடும்பத்தை எங்கள் குடும்ப உறவுகளில் திருமண நாளை கொண்டாடுகின்ற பிரிட்டோ என்ற தம்பியினுடைய குடும்பத்தாரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த திருப்பலியில் தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களை நாம் நினைத்து பார்த்து மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கம் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகன் தமது மனித இயல்பில் எங்களுக்காக விருப்பமுடன் சாக திருவுளமானார். அவரது உயிர்ப்பின் வெற்றியில் உம்மடியார் எம் தாய் வேதநாயகம் அம்மாள், என் தந்தை ஜெர்மனியா பிள்ளை மைத்துனரன் துணி சுவாமி மற்றும் குடும்பத்தில் உறவுகளில் மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் பங்கு பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் ஒருவரை காவல் காத்து வந்தார். மூன்று நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடியபின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ராயேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்களுடைய பதிலுரையாக, நேர்மையாளர் உம் திருமுகத்தை காண்பார்கள் ஆண்டவரே. ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தறிகின்றன. பல்லவி, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் ஆண்டவரே. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தறிகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். பல்லவி, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது
அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 வசனங்கள் 20 25 வரை. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிரியமான உறவுகளே, நண்பர்களே, இதோ நம்முடைய தாயார் இறந்து 10 வருடங்கள் நிறைவுக்கு வருகிறது. இவ்வளவு விரைவாக அது ஓடிவிட்டது என்பதை நினைக்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த தாய் நமக்காக வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய நிறை குறைகளுக்கு மத்தியில் நம்மை அன்பு செய்து இந்த அளவுக்கு அவர் உயர்த்தியிருக்கிறார். எனவே இந்த வேளையிலே ஆண்டவரிடம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறைவன் அவருடைய மனித பலவீனத்தில் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து அந்த நிலை வாழ்வில் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார். வேளையில் விண்ணகத்திலிருந்து அவர் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற ஒரு மிராட்டையும் நாம் ஏறெடுப்போம். அதே வேளையில் நம்முடைய தந்தைக்காகவும் நம் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் இந்த வேளையில் ஒப்புக் கொடுப்போம். இந்த கொரோனா தொற்று நம் ஒவ்வொருவரையும் வாட்டி வதைத்து முடக்கி போட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் அனைவருக்கும் ஒரு எதிர்நோக்கு உண்டு. அதுதான், நாமும் ஒரு நாள் இறப்போம். இறக்கின்ற பொழுது நம் உறவுகளையும் ஆண்டவரோடு இணைந்து நாம் சந்திப்போம் முகமுகமாக என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய வாசகத்தில் கூட ஆண்டவர் கூறுவது, அவர் இறக்க மாட்டார் என்று அல்ல, நான் வரும் வரையிலும் அவர் இருந்தால் உனக்கென்ன என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்புகின்றார். நாம் இறைவனுக்கு பிரியமான வழியில் வாழுகின்ற பொழுது அவர் விருப்பப்படி எத்தனை ஆண்டுகள் நம்மை வாழ வைக்க விரும்புகின்றாரோ அத்தனை ஆண்டுகள் அவர் நம்மை வாழ வைக்கட்டும். எது நடந்தாலும், இதோ நாம் நாளைய தினம் பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாட தயாரிக்கின்ற வேளையிலே அந்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் தாமே நமக்கு ஆற்றலையும் வலிமையையும் கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்வை சிறப்பாக வாழ. அந்த ஆவியானவர் பொழியப்பட்டதால் அவர் அனைவரையும் ஒன்றிணைத்ததைப் போல நமது குடும்ப உறவுகள், நண்பர்கள் அனைவருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தைத்தான் இறைவன் விரும்புவார். அதைத்தான் நானும் ஒவ்வொரு குடும்ப திருப்பலியிலும் உங்களுக்கு அறிவுரையாக கூறிக்கொண்டிருக்கின்றேன், ஜெபித்து கொண்டு வருகின்றேன். நமக்குள் பல பிளவுகள் இருந்தாலும், நமக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும், அவைகள் குடும்ப உறவுக்குள் வராமல் அவைகளை கடந்து ஒருவர் பிறரை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது நம்முடைய குடும்ப உறவுகளும் நட்புகளும் கூட உறுதியானதாக இருக்கும் என்பதுதான் ஆவியானவர் பொழியப்பட்ட பொழுது அங்கே இருந்த மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு மாற்றமானது நமக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு பாடம். எனவே குடும்ப உறவுகளே, உடன் பிறந்தவர்களே, நெருங்கிய உறவுகளே, எல்லா உறவுகளே, நண்பர்களே, இது எங்களுக்காக நண்பர்களாகிய நீங்களும் ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கலாம். எங்கள் பெற்றோருடைய ஆன்ம வழிபாட்டிற்காக, குடும்பத்தில் மறித்த ஆன்ம வழிபாட்டிற்காக,
அவர்களோடு சேர்த்து இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் இந்த வேளையில் நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜெபியுங்கள். இந்த கொரோனா தொற்று விரைவிலே முடிவுக்கு வர, இந்த முடக்க காலமானது விரைவாகவே நமக்கு விடியலை தர நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். திருப்பலியின் மூலமாக நாமும் உற்சாகம் பெற்றவர்களாய் நம்முடைய உறவை பிறரோடு புதுப்பித்து கொண்டு வாழ தேவையான வரத்தை இறைவன் தர நாம் ஜெபிப்போம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துறையின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நம் மனித பங்குள்ள திருவிழமான நாமமி தண்ணீர் ரச மறைபுரள் வழியாக அவரது இரு இயல்பில் பங்கு விரும்புவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் என்று உமது திருமண ஒப்புக் கொடுக்கும் பலி என்று உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, குற்றம் நீங்க கழுவியருளும். பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படியும் அன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்மடியார் வேதநாயகம் அம்மாளுக்காக மற்றும் ஜெர்மனியா பிள்ளை அந்தோனி சுவாமி மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நான் உமக்கு இந்த பலியை எங்கள் உறவுகளோடு இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றேன். அதனால் உமது அருள் கொடையால் உள்ளொளி பெற்று உம்மை ஏற்கனவே அறிந்த அவர் உம்மோடு என்றும் ஒன்றித்து மகிழ்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவிழம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணின் நின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் உம் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மார்க்கம் ரஞ்சித், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். குறிப்பாக மீண்டுமாய் இதோ இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அவளுடைய துணைவர் துணைவியர்கள், அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய துணைவர் துணைவியர்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள், குருக்கள், துறவியர்கள், எனது நலனில் அக்கறை காட்டுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும். எங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்க இந்த ஒரு இக்கட்டான தருணத்தில் வேண்டுகின்றோம் ஆண்டவரே. அதே வேளையில் மருத்துவமனைகளிலே போராடி கொண்டிருக்கின்ற அல்லது ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியையும் நீதாமே உமது குணப்படுத்தும் தெய்வீக கரத்தால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து பத்திரமாக மீண்டு வரச் செய்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, நீர் இந்த உலகிலிருந்து 10 வருடங்களுக்கு முன்னால் அழைத்து கொண்ட என்னுடைய தாய் வேதநாயகம் அம்மாள் என்பவரையும், என்னுடைய தந்தை ஜெர்மனியா பிள்ளை மைத்துனர் அந்தோனி சுவாமி, சின்னவாள் மகன் பிச்சை அடைக்கலம், மற்றும் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீர்தாமி நினைவு கூர்ந்தருளும். எல்லோருடைய பெயரையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும், நண்பர்கள் குடும்பத்தில் மறித்தவர்களையும், எனக்கு தெரிந்த குருக்கள் சகோதரிகள் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உம் திருமகன் கொண்டு வந்த முழுமையான அமைதியை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி பிஸ்பி வித்யோசுமேத். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அருளும். கிறிஸ்துவின் திருவுருளத்தம் ஒன்றாய் கலந்து உட்கொள் நமக்கு முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுருளத்தம் நிதிந்தனைக்குள்ளாக்காமல் அது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் பாதுகாப்பளி திருமருமருந்து ஆகிற அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனத்தில் எழுந்தளன் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருத்தம் என்றாய் கலந்து உட்கொள் நமக்கு முடிவில்லா வாழ்வழிப்பதாக. கிறிஸ்துவின் திருநிறத்தம். ஆமென்.
என் வாழ்வில் இயேசுவே என்னாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாகின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும்போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பிரியமான உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரலை திருப்பலியில் என்னோடு சேர்ந்து ஜபித்த நம் என்னுடைய எங்களுடைய தாயினுடைய ஆன்மாவிற்காக சிறப்பாக இந்த 10 வருடங்கள் இந்த நினைவு நாளிலே அவருடைய ஆன்மழைப்பாற்றிற்காகவும் என் தந்தையினுடைய ஆன்மழைப்பாற்றிற்காகவும் எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொரு உறவுகளின் ஆன்மழைப்பாற்றிற்காகவும் ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதய நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்த ஆலய பணியாளர் சகோதரன் சுமித்துக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஒருவர் ஒருவரோடு இணைந்து அன்பு கொண்டு வாழ ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜீவிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிரும் வாழ்வும் வழங்கும் திருவுணவால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக எங்கள் தாய் வேதநாயகம் அம்மாள், எங்கள் தந்தை ஜெர்மனியா பிள்ளை மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களும் அதே திருவுணவால் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் கழுவ பெற்று விண்ணோரின் தோழமைக்கு வந்து சேருமாற்றல் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் புகழ் பாட எங்கே எய்த எங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணையொன்றே நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட எங்கே எய்த எங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணையொன்றே நாம் தேடி. மறைப்பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறைப்பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோம்.
குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றே நாம் தேடி.